போலி நகைகளை அசல் நகை போன்றே வடிவமைத்து அடகுக் கடைக்காரரை ஏமாற்றிய நபர் சென்னையில் கைது செய்யப்பட்டார். இயந்திரத்தால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போலி நகைகளை அசல் போன்று வடிவமைத்தது எப்படி? பெரம்பூர் ஜமாலியா பகுதியைச் சேர்ந்தவர் ராம்பால் சோனி. பெரம்பூர் நெடுஞ்சாலையில் 40 ஆண்டுகளாக இவரது குடும்பத்தினர் அடகுக் கடை நடத்தி வருகின்றனர். இவருக்கு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சீனி என்ற ஜாபர் அலி என்பவர் அறிமுகமானதாகவும், நாளடைவில் தனது மாமியாருக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பதால் அவரது மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்படுவதாகவும், தாம்பரத்தில் உள்ள அடகுக் கடை ஒன்றில் தங்களது குடும்ப நகையை அடகு வைத்திருப்பதாகவும், அவற்றை மீட்டு அந்த நகை மீது மேலும் சில லட்சங்களை கொடுத்தால் சில மாதங்கள் கழித்து நகையை மீட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். அதன்படி 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த நகைகளை மீட்ட ராம்பால் சோனி அவற்றை தமது அடகுக் கடையில் வைத்து கொண்டு மேலும் 239,000 ரூபாய் சீனி ஜாபர் அலி என்ற அந்த நபருக்கு கொடுத்துள்ளார். அதன் பிறகு ஜூலை மாதம் சில தங்கச் சங்கிலியை அடகு வைத்து சுமார் 1 லட்சம் ரூபாயை அந்த நபர் வாங்கிச் சென்றுள்ளார். திரும்பவும் ஆகஸ்ட் மாதம் மேலும் 10 சவரன் நகையை அடகு வைத்து 220,000 ரூபாயை பெற்றுள்ளார். ஜாபர் அலி அடகு வைத்த நகைகள் பெரும்பாலும் தங்கச் செயினாகவும் அவை ஒரே வடிவத்தில் இருந்ததாலும் அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. மேலும் அடிக்கடி தங்க நகைகளை கொண்டு வந்து அடகு வைத்ததால் ராம்பால் சோனி குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளார். உடனடியாக அடகு வைத்த நகைகளை எடுத்து சோதித்து பார்த்துள்ளார். அதற்கென உள்ள கருவியில் நகைகளை காட்டிய போது அவை அனைத்தும் தங்க நகைகள்தான் என காட்டியுள்ளது. ஆனால் ராம்பாலுக்கு இன்னும் சந்தேகம் தீரவில்லை. அடகு நகைகள் வழக்கத்திற்கு மாறாக எடை கூடுதலாக இருந்ததால் அவற்றை வேறு இடத்தில் கொடுத்து சோதிக்க முன்வந்துள்ளார். அங்கு நகைகளை ட்ரில் செய்து சோதித்த போது அவை அனைத்தும் போலியான நகை என்பது தெரிய வந்தது. நகையின் முதல் 2 அடுக்கில் தங்க முலாம் பூசியிருப்பதும் உண்மையான தங்கம் அது அல்ல என்பதும் உறுதி செய்யப்பட்டது. அதனால் ராம்பால் அதிர்ச்சியடைந்துள்ளார். தங்க நகைகளை உரசி பார்த்து வாங்கும் தம்மையே ஜாபர் அலி ஏமாற்றிவிட்டதை அறிந்து வருந்தியுள்ளார். அவரை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று காத்திருந்துள்ளார் ராம்பால். அவரை தொடர்பு கொண்ட ஜாபர் அலி மேலும் 200 கிராம் தங்க நகை இருப்பதாகவும் அவற்றை அடகு வைத்துக் கொண்டு பணம் தர வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். அதற்கு சம்மதிப்பதை போன்று நடித்த ராம்பாலும் நகையோடு நேரில் வரும்படி கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்து ஜாபரை கையும் களவுமாக பிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அதன்படி போலி நகையோடு வந்த ஜாபர் பொறியில் சிக்கிய எலியைப் போல மாட்டிக்கொண்டார். அவரை ஓட்டேரி போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அவரது காரையும் பறிமுதல் செய்தனர். ஆனால் ஜாபர் அலி மீது போலீசார் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து பணத்தை வாங்கித் தருவதாக கூறி அவரை விடுவித்து விட்டதாகவும் ராம்பால் கூறியிருக்கிறார். அது தொடர்பாக வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஷ்ரா கர்கை சந்தித்து முறையிட்டுள்ளார். இதுகுறித்து முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க அஷ்ரா கர்க் உத்தரவிட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த ஜாபர் அலியை ஓட்டேரி போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் போலி நகைகளை தயாரித்தது எப்படி, அதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார், ராம்பால் சோனியிடம் மட்டும்தான் இப்படி ஏமாற்றினாரா அல்லது பிற அடகுக் கடைகளிலும் இதே பாணியில் கைவரிசை காட்டினாரா என்று விசாரணை தீவிரமடைந்துள்ளது. சென்னையில் அடகுக் கடைக்காரர் மற்றும் எந்திரத்தால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போலி நகைகளை தயாரித்து அவற்றை அடகு வைத்து லட்சக்கணக்கில் பண மோசடி செய்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.